வணக்கம் நேயர்களே என்று எனது பிறந்தநாள் அதாவது மாவீரன் தேசபக்தன் பகத்சிங் பிறந்த அந்த இருபத்தெட்டாம் தேதி செப்டம்பர் நானும் பிறந்துள்ளேன் என்று பிறந்த நாள் ஆனால் எனக்கு அந்த பழக்கமே இல்லை பிறந்த நாள் கொண்டாடுற பழக்கமும் இது வச்சுக்க மாட்டேன் இப்போ திடீர்னு நான் அவங்க மறந்துட்டேன் லாஜ்ட்டுக்கு கிளம்பிகிட்டு இருந்தேன் இப்போ எங்கள் அப்பா ஆறு நாற்பதுக்கும் கூப்பிட்டார் என் தந்தைக்கு எண்பத்தி ஒம்பது வயது முடிய போகுது கூப்பிட்டு பிறந்தநாள் வளர்த்தேன் ஃபோனில் சொன்னார் ஏன்னா நான் இருப்பதோ முந்நூறு கிலோமீட்டருங்கிட்டு இருக்கேன் அப்போத்தான் ஓ இன்றைக்கி நமக்கு பிறந்தநாளா என்று நான் வந்தது சரி ஏன்னா என்றும் கடமைதான் என்று கடந்த வருஷமும் பிறந்தநாள் இன்றைக்கி வீட்டில் இல்லை டூரில் தான் இருந்தேன் இந்த வருஷமும் சர்வே டூரில் அது தற்செலாம் அந்த அமைப்பு அப்படி வருது அதனால் இன்றும் வெளியூரில் தான் இருக்கேன் ரைட்டு நண்பர்களே என் தந்தை கூப்பிட்டதுனால முதல்ல அந்த வீடியோ பதில் அப்போ அப்போயே சொல்லியிருக்குன்னா எனக்கு அதை மறந்து போச்சிங்களே ஏன் பிறந்தனாலே எனக்கு ஞாபகம் வச்சுக்கப்பட இப்போ எங்கள் அப்பா கூப்பிட்ட பிறகு இப்போ எனக்கு ஞாபகம் வந்தது சரி நேயர்களே இன்றைய வீடியோவை பாருங்கள் வணக்கம் வணக்கம் நேயர்களே நேற்றைய ஆய்வுகள் பல சட்டமன்றங்களில் பார்த்தோம் பார்த்ததில் தான் கடந்த அஞ்சு அஞ்சரை மாதம் முன்னாடி தான் கடைசியாக நம்ம சர்வே பண்ணினோம் அந்த சர்வே பண்ணிய பிறகு எப்படி இருக்குன்னா ஏன்னா விஜய் வந்திருக்காரு இல்லையா அதனால் களங்களில் என்ன அந்த களத்தில் என்ன மாற்றம் ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன மாற்றம் என்பதை ஆராயும்போது நிச்சயம் சிறிய சிறிய அளவில் பல்வேறு மாற்றங்கள் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது ஏன்னா குறிப்பாக விஜய்க்கு எந்த மாதிரி வாக்காளர்கள் வருகிறார் எந்த கட்சியினுடைய வாக்காளர்கள் மாறி வருகிறார்கள் என்பதையும் ஓரளவு பார்த்து கொண்டுள்ளோம் அதில் ஒன்று மட்டும் தெரியுது அதிகமாக பாதிக்கிறது திமுக அதிகம்னா ரொம்ப அதிகம் சொல்லிக்கிற முடியாது பாதிக்கிறது எல்லா கட்சியும் பாதிக்குது அதில் திமுக முதலிடம் பிற கட்சிகளில் அதுக்கு அடுத்து ரெண்டாம் இடம்னா சீமானை சொல்லலாம் ஆனால் சீமானையிலேருந்து வர்றவங்க பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டில் இருக்காங்க விஜய்க்கு போடுவேன் ஆனால் சீமா கூட கூட்டணி வைக்கணும் இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டில் நிறையா நேற்றைய ஆய்வுகளில் டபுள் ஸ்டாண்டுங்கிறது நிறையா ஏன்னா பாஜகக்காரங்க காரங்க கணிசமாகவே எப்படியாவது அண்ணாதிமுக கூட்டணி வைக்கணுங்கிறாங்க அண்ணாதிமுகலேயும் முக்கால்வாசி பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாஜக கூட கூட்டணி வைக்கணுங்க அண்ணா கூட்டணி வைக்கணுங்கிறது ஒரு கருத்து புலம்பல்களும் இந்த வா தடவை வந்து எப்பயுமே அந்த வழக்கமான சர்வேக்கு மாறாக புலம்பல்கள் நிறைய வந்தன அதுவும் குறிப்பாக யாரிடம் அண்ணா அதிமுக தொண்டர்களிடம் தான் ரொம்ப புலம்பல் என்னென்னா கட்சி எல்லோரும் ஒன்று சேரணுங்க சேர்ந்துட்டால் எங்களுக்கு எந்த கட்சி கூட்டும் தேவையில்லைங்க நாங்களே தனியாக நின்று ஜெயிப்போமுங்க என்ற மாதிரியான ஒரு ஏன்னா அது தென்பகுதி இல்லையா நான் எடுத்ததில்ல அது முக்குளத்தோர் பெல்ட்டுங்கிறதுனால அந்த ஒரு ரியாக்ஷன் பரவலாக தட்டுப்படுது அப்படிங்கிறப்ப அவங்க அதில் ஒரு சிலர் அப்படி சொல்லிவிட்டு ஏடிஎம்கே போடுவோங்கிறாங்க ஒரு சிலர் அந்த டிடிவி ஓபிஎஸ் என்ற நிலைகளில் அழுத்தமாக இருக்கிறார்கள் ஆனால் தென்பகுதிகளில் அந்த புலம்புல் அதிகமாக இருக்கிறது அதை ஏன்னால் அது வந்து இப்படியே இந்த புலம்பல் நடித்தா அண்ணா திமுக பெரிய பையனை இந்த தெக்க இருக்கிற ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு சட்டமன்றத்தில் ஏ வாய்ப்பே கிடையாதுங்கிறத நிலை காட்டுது காரணம் அந்த புலம்பல் அந்த பிரிவு ஒரு பக்கம் ஏன்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாஜக கணிசமாக அதாவது திண்டுக்கல் வரைக்கும் ஆமாம் இங்கிட்டு இனி இந்த மத்திய இந்த வடக்கு மண்டலம் வேறு மாதிரி இருக்கும் தெற்கு மண்டலத்தில் அந்த ஏற்கனவே பார்லிமெண்டில் வாங்கினாங்க இல்லையா அந்தளவு வாக்கு வரல கொஞ்சம் சரிந்துருக்கு என்ன சரி நிச்சயம் சொல்லணும் ஆனால் அது ஒரு கணிசமாக வாங்குது ஆனால் அதே சமயம் பாஜக கணிசமாக வாங்குது சிறிய கட்சிகளில் நல்லாவே வாங்குதுன்னே சொல்லலாம் அப்படிங்கிறப்ப அண்ணாதிமுக கூட்டு இல்லாமல் அவர்களும் வெற்றி பெற முடியாது அண்ணாதிமுகவும் வெற்றி கோட்டை தொட முடியாது என்பதை களம் நமக்கு அப்பட்டமாக காட்டுகிறது ஏன்னா மாதிரி இன்னொரு ஃபேக்டரையும் பார்த்தோம் ஏன்னா பழனிசாமி என்ன இந்த ஸ்டாண்டில் தீவிரமாக இருந்தால் சிறுபான்மை ஓட்டு நிலைகள் மாறும் என்று கணக்கெடுகிறார் ஏன்னா அதே சமயம் இப்போ நம்ம எடுத்த இதுவரைக்கும் எடுத்த சாம்பிள்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிறுபான்மை வாக்கு கூட திமுகவை விட்டு பிற கட்சி குறிப்பாக அண்ணா திமுகவுக்கு ஒரு சாம்பிள் கூட வரல எடுக்கப்பட்ட நேற்று முழுக்க எடுக்கப்பட்ட சாம்பிள்களில் அண்ணா திமுகவுக்கு போடுறேன்னு ஒரு சிறுபான்மை ஓட்டு கூட சொல்லலை ஆனால் ஓ அந்த அது மாதிரி அந்த சிறுபான்மையில் வேறு விஜய்க்கு விஜய்க்கு இஸ்லாமிய வாக்கு ஒன்று வந்தது அதே இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு இடத்துல தேமுதுகாவுக்கு இரண்டு வாக்கு வருது பார்த்துக்கங்க என்ன இவர் யாரை நம்புகிறாரோ நம்பி இவர்களெல்லாம் வந்து விடுவார்கள் என்று நினைக்கிறாரோ அவர்களில் ஒரு வாக்கை கூட அநாதிமுக இந்த நிமிடம் வரை அந்த மாற்றும் மடை மாற்றம் இது அதாவது பிஜேபியை தொடர்ந்து எடுத்துகிட்டா நமக்கு வருவாங்கன்னு நினைக்கிறாரு இல்லையா அது நடக்கலைங்கிறத சர்வே காட்டுது ஏன்னா ஆனால் அந்த எடுக்கிறப்ப தரச்சலாக வந்தால் ஒட்டுமொத்த நேரத்தில் எடுக்கப்பட்ட அந்த இஸ் இஸ்லாமிய குறிப்பாக சிறுபான்மை வாக்கில் ஒரு வாக்க இவரும் விஜயும் இரண்டு வாக்க தேமுதிகவும் வாங்கினது அதுக்கு காரணம் அந்த ஒரு ஊரில் மட்டும் இஸ்லாமியர் நிறைய பேர் தேமுதிகளாக இருக்காங்க அதனால் அது வந்தது ஆக இதில் வந்து அவர் பழனிசாமி இதை உணராமல் பிஜேபியுடன் சேராவிட்டால் நமக்கு வந்துவிடும் என்று நினைத்தால் அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை நமது ஆய்வு காட்டுகிறது சரி இது இது சரி அதே சமயம் நேற்று ஒரு பையன் தம்பி பேட்டி கொடுத்தாரு இல்லையா நமக்கு ஒரு ஊரில் அவர் வந்து பரையர் சமூக இளைஞர் அதே சமயம் திமுகவுக்கு வாக்களித்திருக்கார் அவர் தோ சொன்னார் அந்த பேட்டியில் என்ன சொன்னார் நான் நடுநிலைங்க நான் நடுநிலைன்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு ஆனாலும் நான் யாரையும் ஸ்கேன் பண்ணிடுவேன் அவரிடம் வீசிக்க பாசம் இருக்கிறது அதனால் நடுநிலைன்னு சொல்கிறாராவியே அவர்கிட்ட வீசிக்க பாசம் இருக்கிறது அதான் திருமாவளவன் கணிசமாக கட்டமைச்சிட்டார் அவங்க சமூக இல்லை கட்டமைச்சிருக்காரு அவர் சொன்ன பதிலே நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த பேட்டியில் அதாவது வீசிக்க இங்கே தான் இருக்கும் அதனால் திமுக கூட்டணி தான் போடுவேன் பிரிந்தால் தனியாக போனால் அப்படின்னு வேறு கூட்டணிக்கு போயிட்டா அப்படி இல்லை விஜய் கூட சேர்ந்தால் நம்ம கேட்டோம் கேட்குறப்ப என்ன பதில் சொல்கிறாரு தெரியுமா அன்னைக்கு பார்க்கலாம் சார் ஆக அவரால் திருமாவையும் விட்டுத்தர முடியல திமுகவையும் விட்டுத்தர முடியல இப்படிப்பட்ட வாக்குகளை நாம் நேற்று கணிசமாக பார்த்தோம் சந்தித்தோம் இந்த மாதிரி ஆக திருமாவனுடைய நிலை என்ன என்பதை பார்க்குறப்ப அதில் அவங்க மூன்று பிரிவாக இருக்குது அவர் ஆதரவு வாக்கு ஒரு பிரிவு என்ன செய்கிறாங்கன்னா இல்லை சார் நாங்கள் தான் அப்படிங்கிறாங்க திருமாவ பிடிக்கும் வேசிக்க ஆனால் அந்த தேமுகாவுக்கு தான் ஓட்டு போடுவோம் இன்னொரு பிரிவு என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் கூட சேர்ந்தால் நாங்கள் அந்த அன்னைக்கு போடுவோங்கிறது ஒரு பிரிவு திருமாவின் ஆதரவாளர் இன்னொரு பிரிவு நேற்று சொன்ன ஒரு மாதிரி அன்னைக்கு பார்க்கலாம் ஆக திருமா வீசிக்க கட்சியின் அதுக்காக பழைய சமூக மக்கள் அனைவரும் திருமாவின் ஆதரவு இல்லை திருமாவிற்கு ஆதரவளிக்கக்கூடிய மக்கள் அந்த அந்த எண்ணிக்கையில் இவ்வாறான மூன்று பிரிவு நிலையை நாம் உணர முடிந்தது சரி சீமான் செல்வாக்கு சரிந்திருக்கிறதா என்றால் சிறிய அளவில் சரிந்திருக்கிறது என்று தான் தெரிகிறது ஆனால் இன்னும் நான் சார்ட் அவுட் பண்ணி நம்பர் ஆஃப் அந்த ஃபிகர் பூரை எடுக்கலை மேலோட்டமும் பார்க்குறப்ப வழக்கமாக எனக்கு கிடைக்கிறத விட கொஞ்சம் சாம்பிள் ஆதரவு சீமனுக்கு கொஞ்சம் குறைவாக அதுக்காக ரொம்ப குறைவுன்னு சொல்லிட முடியாது கொஞ்சம் குறவா தான் கிடச்சிருக்கு ஆனால் அது இந்த மாதிரி எடுக்கிறப்ப நம்ம கனெக்ட் பண்ணிட முடியாது ஏன்னா கூடுதல் கிடைக்கிதா குறையாக கிடைக்கிறதாங்கிறது மட்டும் உணர முடியுது ஏன்னா தொடர்ந்து பணிகள் இந்த இப்போ அவசரமாக இப்போ இந்த குளிச்சுட்டு தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணிவிட்டு இந்த ஆறரைக்கு ஃபீலில் கிளம்பிடுவேன் என்ன அதனால் வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு எதுக்குமே டைம் இருக்காது எல்லாம் டூர்லாம் முடிச்சுட்டு வந்து தான் நிதானமாக பிறகு வீட்டில் உட்காந்து தான் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி பார்க்க முடியும் சற்று குறைந்ததாக தெரிகிறது ஏன்னா ஆக விஜய்க்கு விஜய்க்கு குறிப்பாக அண்ணாதிமுகவும் இழக்குது விஜய்கிட்ட தேமுதிகவும் இழக்குது நான் அண்ணாதிமுக இழக்கிறதோடு முதலையே நான் கடந்த காலங்களில் பார்த்துருந்தேன் தேமுதிக இலக்கம் பாஜக இலக்குன்னு நான் நம்பவே இல்லை ஆனால் ஒரே ஒரே ஒரு சாம்பிலோ என்னமோ பாஜகவும் விஜய்கிட்ட எழுந்தது ஒரு ரெண்டு சாம்பிள் தேமுதுகா தான் நான் விஜய் அதுலேயும் ஒருத்தரெலாம் பார்த்தீங்கன்னா நான் விஜய் விஜயகாந்தோட தீவிர ரசிக்கேன் ஏன்னா இந்த இந்த சாம்பிள்லாம் வந்து தேமுதுகாவான ஒரு அப்பாய எச்சரிக்கை மணி நான் விஜயகாந்தோட வெறி பிடித்த ரசிகன் அவருக்கு அவர் பேசுகிறார் வெறி பிடித்த ரசிகங்க இனி வந்து எங்கள் கேப்டன் இடத்துக்கு தான் விஜய் தான் இனி அதனால் விஜய்க்கு தான் ஓட்டு இவங்கள்லாம் வர முடியாது கேப்டன் அதாவது யாருன்னா பிரபாரனோ அவங்களோ வர முடியாதுன்னு ஏகப்பட்ட விளக்கங்களை அவராக தர்றாரு சொல்லிவிட்டு அப்போ நீங்கள் விஜய் ரசிகிறானா ஆஹா நான் கேப்டன் விஜயகாந்த் ரசிகர் பாருங்க எவ்வளோ முரண்பாடான சாம்பிள்கள் ஆனால் விஜய்க்கு தான் இனிங்கிறாரு இது அவர் மட்டுமல்ல இரண்டு அல்லது மூன்று சாம்பிள் வந்தது நாங்கள் விஜயகாந்த் போட்டேன் இந்த தடவை விஜய்க்கு தான் போட போகிறேன் இன்னெண்டு சாம்பிலும் ஒரு மூணு சாம்பில் வந்தது ஏன்னா ஆக இது தேமுதிகவுக்கான ஒரு அபாய எச்சரிக்கை தான் ஏன்னா அதே மாதிரி இப்படி களம் பல்வேறு விதங்கள் இருந்தது சரி ஓரளவு உணர்ந்தவற்றை மேலோட்டமாக சொல்லியிருக்கேன் புள்ளி ஓரம்னா சார்டர் பண்ணா தான் சரியான புள்ளி ஓரம் இப்போ வேணுமா அனாதிமுகவுக்கு சிறுபான்மை வரலை தெரியுது திரும்ப ஆதரவாளர்கள் பெரும் குழப்பத்தில் இருக்காங்க அதுவும் தெரியுது விஜய்க்கும் மிகப்பெரிய ஆதரவா என்றால் இல்லை இருக்கிறது அதுவும் ஓரளவு தான் அது சார்ட் அவுட் பண்ணால் தான் தெரியும் ஒரு சே சீமான ஒட்டி இருக்கலாம் இல்லை சீமானுக்கு தான் இருப்பார்னு நினைக்கிறேன் இப்போ இது வரைக்கும் அடுத்ததில் சீமானு ஆமாம் சீமானை ஒட்டி ஏதோ அனுசரித்து இருக்கார் சார்ட் அவுட் பண்ணி ஒரு நாலு நாள் கழித்து நம்ம ஒரு இதாக ரிலீஸ் பண்ணுறப்ப தான் அந்த ஆதரவு நிலைகள் துல்லியமாக எல்லா கட்சிக்கும் தெரியும் அதே சமயத்தில் அதிசயமாக ஒரே ஒரு சாம்பிள் மாதமுக வந்தது கம்யூனிஸ்ட் இருந்து ரெண்டோ மூணோ வந்தது ஆனால் பிற எந்த கட்சி சாம்பிள்களும் வரலை பாட்டாளி மக்கள் கட்சியும் திண்டுக்கல்லில் வந்தது திண்டுக்கல்லில் பார்த்திங்கன்னா வன்னியர்கள் கணிசமாக இருக்கிறதுனால பாட்டாளி மக்களுக்கு சாம்பிளும் அங்கே கிடச்சது இவ்வளோ தான் ஓரளவு மேலோட்டமாக சொன்னால் இவ்வளோ தான் ஏன்னா நான் சார்ட் அவுட் பண்ணாத நான் துல்லியமாக பேசிட முடியும் ஓரளவு உணர்ந்த விஷயங்களை உங்களுக்கு சரியாதோ இன்றைக்கி ஒரு வீடியோ போடணும் இல்லையா இனி இனி இப்போ ஆரம்பித்த சர்வே அணி நைட்டு ஏழு ஏழு எட்டு ஆகி போக முடிச்சுட்டு திரும்ப லாஜிக்குள்ள நுழைய அதனால் நேயர்களே பார்க்கலாம் வணக்கம்